ரொம்ப நேரமாக ஒரு 1.5 kilometers கீழே இறங்கி வந்திருப்போம் டால்ஃபின் ஹவுஸ் பார்க்குறதுக்கு, டால்ஃபின் ஹவுஸ் ராக் பார்க்குறதுக்கு. ஆனால் இறங்கிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், முடியவே மாட்டேங்குது. ஒரே பள்ளத்தக்காக இருக்கு. நம்ம கேங் அங்கே தூரமாக போயிட்டுருக்கு. ஆனால் பரவாயில்ல, இந்த குண்டும் குழிக்குள்ளேயும் செப்பல் கடைலாம் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு. பாருங்க என் காலை, ஒரு கால் வைப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஐயோ இன்னும் எப்படி வைப்ரேட் ஆகுறீங்க? நடக்க முடியல ப்ரோ, ரொம்ப வைப்ரேட் ஆகும். கொஞ்சம் தண்ணி வேணும்னா அதில் எடுத்து குடிச்சிக்கோங்க. பாகு ஃபுல்லாக மூட ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் தெரியாது. வீட்டில் எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு எடுத்துகிட்டு இருந்தேன், சும்மா ஃபுல்லாக மிஸ் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பாதி பேர் தெரில. செமையாக இருக்கு. என்ன நடந்து நடந்து கால் தான் வலிக்குது. நடக்கிறது கூட பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் மேலேருந்து இப்போ கீழே இறங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் கீழேருந்து மேலே போகிறதான் பெரிய ரிஸ்க்கு. சிண்டு சிண்டு உயிரை காப்பாற்றின பூட்டா எடுத்துக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா இதான் டால்ஃபின் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிராண்டட் செருப்பு தான் போட்டு வந்திருந்தேன். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1500 காட்டு உட்லாண்டன் காமி. இது ஒரு பிராண்டட் செருப்பு, ஆனால் இதே வந்து எனக்கு ஜர்க்குத்துச்சு. ஸோ அதனால் வந்து லோக்கல் செருப்பை விட பிராண்டட் செருப்பு நம்பாதீங்க. செருப்பு பிராண்டட்லாம் கிடையாது, 550 ரூபா அப்படியா? ஆனால் அவங்கள விட 1000 ரூபா கம்மி, 500 ரூபா. ஆனால் அவ்வளோ கிரிப்பாக இருந்தது. ஸோ பிராண்டு முக்கியம் இல்லை, நம்ம செலக்ட் பண்ணுற டைப் தான் முக்கியம். இதுதான் டால்ஃபின் ஹவுஸ் ப்ரோ. இங்கேருந்து பாருங்க, அப்படி தெரியும். ஒன்றுமே தெரில, ஒரே புகை மூட்டமாக இருக்கு. சரியான ஆழம் உங்களுக்கு அது கேமரால தெரியுதா? எனக்கு தெரியும். பள்ளம் எனக்கு பிதி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு ஹைட்டு. இதுக்கப்புறம் பெரிய பெரிய டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.5 kilometers மேல இறங்கி வந்தது. இப்போ 1.5 kilometers மேல திரும்ப மேல ஏறணும். எங்க ஸ்குவாட் எல்லாம் பாத்தீங்கன்னா போறதுக்குள்ள எப்படி செத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வந்ததுக்கு அந்த எண்ட்ல நின்று ஒரு கிளிக் எடுத்தாச்சு. அங்கிருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அல்லு உடுது, ஆனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து போய் கிளிக் எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனா ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு ஒரே ஒரு போட்டோ தான் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் ஸ்பெஷலா இல்லை அந்த டால்ஃபின் நோஸ்ல. பட் ஓகே, யா எக்ஸ்பீரியன்ஸ்.